ஹலோ மக்களே நேற்று டிஎன்பிஎஸ்லேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு விட்டுருந்தாங்க அதாவது எல்லாருமே தமிழ் மொழித்தால் கட்டாயமாக எழுதியிருக்கணும் அதில் நாற்பத்தஞ்சு மார்க் கட்டாயமாக எடுத்திருக்கணும் தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த செய்தி வந்ததுலேருந்து பல கேண்டிடேட்ஸுக்கு டவுட் இருக்குது அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் இனிமே இருக்குமா அதில் எவ்வளோ மார்க்குக்கு கேட்பாங்க அப்போது குரூப் ஃபோரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கான முழு விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போடுற டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நீங்களும் பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும் வாங்க அந்த செய்தியோட முழு விளக்கத்தை பார்ப்போம் மொழி பாடத்தில் ஏதாவது ஒரு மொழி ஆங்கிலமோ தமிழோ மொழி பாடத்தில் கட்டாயமாக எலிஜிபிளான மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது நம்ம நாட்டில் புதுசான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது இது ஏற்கனவே யூபிஎஸ்சியில் நடைமுறையில் இருக்கிறது தான் இதையும் நேற்று வீடியோ போகிறப்பே சொல்லியிருப்போம் அதாவது யூபிஎஸ்சியில் எப்படின்னாக்கா ஒரு ஸ்டேட் லாங்குவேஜ் அது இல்லாமல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெண்டு எக்ஸாமுமே மெயின்ஸில் முதல் பேப்பராக இருக்கும் அந்த ரெண்டுத்துலையுமே மினிமமான பாஸ் மார்க் எடுத்தால் தான் மற்ற பேப்பரையே திருத்துவாங்க அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சியில் நடைமுறையில் இருக்கிறது தான் அதே மாதிரி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சிலேயும் கொண்டு வர போகிறாங்க அதாவது தமிழில் நீங்கள் குறைஞ்சது நாற்பத்தஞ்சி மார்க்காவது எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா எலிஜிபிள் மார்க் தானே தவிர கட்டாயமாக கடைசி மெரிட் லிஸ்ட்டில் இந்த மார்க்கை சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அப்படி சேர்த்தாக்கா தமிழ் மீடியம் பசங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் பாரபட்சம் காட்டுற மாதிரி கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க அது வந்து ஜஸ்ட் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தோடனே அந்த பேப்பரை அப்படியே விட்டுருவாங்க அது உங்களோட ஃபைனல் மார்க்கில் கண்டிப்பாக கணக்கு ஆகாது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற கொஸ்டினோட சேர்ந்து தான் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த இரநூறு கொஸ்டினோடு சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்காது அது இன்னொரு கொஸ்டினாக தான் கண்டிப்பாக தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் கட்டாயமாக ஜென்ரல் இங்கிலீஷும் படித்து தான் ஆகணும் அதில் எந்த மாற்றமுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அதிகமாக படிக்க வேண்டியது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது பேசிக்கான தமிழ் தான் கேட்பாங்க ஒரு பர்டிகுலரான சிலபஸ் கொடுத்துட்டு அதில் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கறதுனால அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் தமிழில் எக்ஸாம் எழுதுறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இங்கிலீஷ்லனா நார்மலாக எழுதிட்டு போயிடலாம் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் சேர முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த சிஸ்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க நார்மலாக ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலுமே ஸ்டேட் சிலபஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டுவெல்த் வரைக்கும் கண்டிப்பாக தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கணுன்றது கவர்மெண்ட் ரூலு அதனால் அதிலே பாஸ் ஆகி தான் வந்திருப்பாங்க அந்த லெவலுக்கு தான் இருக்கும் அதனால் ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்காது ஒரு டென் டேஸ் படிச்சிருந்தாலே போதுன்ற லெவலுக்கு தான் இருக்கும் பர்டிகுலரான சிலபஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது அதனால ஹண்ட்ரட் கொஸ்டின்ல நார்மலாக கண்ண முடி டிக் பண்ணாலே ஐம்பது கிட்ட ரைட் ஆயிடும் நிறைய பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயே பாதி மார்க் மேலே வந்துடும் அதனால பேசிக்கான ஃபார்ட்டி ஃபைவ் மார்க் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் தமிழ் படிக்கிற நாலேஜ் இருந்தாலே போதுமான லெவலுக்கு தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இதுவே அதர் ஸ்டேட் கண்டிஸ்னா அதை தமிழில் படிக்கிறதுக்கே மாச கணக்கு எடுத்துக்குவோம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அப்படியே அவன் படித்து பாஸ் ஆனனாக்கா அவனுக்கு தமிழில் நாலேஜ் வந்திருக்கு அப்படின்றதுனால நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வேலை கொடுக்கணும்னு சொல்லி அதை ஸ்டேட்டும் அலவுடுன்னு சொல்லி ரூல்ஸும் போட்டிருக்காங்க அதனால இந்த மாதிரி ஒன்று கொண்டாந்துருக்காங்க தமிழ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு சந்தோஷமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக எதுவுமே படிக்க வேண்டியதாக இருக்காது எப்படியும் ஜென்ரல் தமிழுக்கு படிச்சதுலேருந்து தான் அது வரைக்கும் கேட்க போகிறாங்க அதனால் எக்ஸ்ட்ராவாக படிக்க தேவையில்லை ஆனால் அதுக்காக ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிடேஸ்க்கு டஃப்பாக இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது காலேஜ்லாம் லாஸ்ட் நைட் ஸ்டடி பண்ணுற மாதிரியே ஒரு ஒன் வீக் ஸ்டடி பண்ணாலே போதும் ஏன்னா நார்மலாக நம்ம இங்கிலீஷில் படிச்சிருந்தாலும் தமிழ்ல பேசுகிற பசங்கன்றதுனால தமிழ் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம் அதனால் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிள் மார்க்கு தான் கண்டிப்பாக இதை மெரிட் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குமானு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சுட்டுருங்க அதில் எந்த மாற்றமுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதற்கான கரெக்டான வழிமுறைகளை இன்னும் அவங்க சொல்லலை இப்போ தான் அதை டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் அப்ரூவ் பண்ணி வரும் ஆனால் இது வந்து ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டாந்துருக்கறனால கண்டிப்பாக இதை நடைமுறை படிச்சிருவாங்க அதனால் ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ் பேசிக்கான தமிழ் படித்தா ஆகணும் சிலர் கேட்குறாங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷமாக டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கேன் இனிமே பாஸ் ஆக முடியாதுன்னு ஜஸ்ட் எலிஜிபிள் மார்க் தான் அதனால் பிரச்சனையே கிடையாது இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணுன்னாக்கா நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தொடர்பாக நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வேணுன்னாக்கா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்க முடியும் அடுத்து இன்னொரு டிஎன்பிஎஸ்சி நியூஸோடு சந்திக்கிறேன் நன்றி